வெல்கம் டு மதுரை அம்மாச்சி சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் நெல்லிக்காய், இஞ்சி, எலுமிச்சம் பிழைச்சி ஒரு இஞ்சி மரப்பான்னு சொல்லுவாங்க, ஆனால் இது நெல்லிக்காய் மரப்பான். நெல்லிக்காயே செய்கிறது, வெல்லம் கலந்து செய்கிறது, உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும். வாங்க அதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். டெய்லி ஒரு பீஸ் சாப்பிட்டோன்னா உடம்புல எந்த நோயும் அண்டாது. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அரை கிலோ நாட்டு நெல்லிக்காய் எடுத்திருக்கேன், மரத்துக்காய். மதுரையிலேருந்து வாங்கிட்டு வந்தேன். நல்லா இருக்குது பாருங்கள், காய் எப்படி இருக்குது பார்த்தீங்களா. அரைக்கிலோ எடுத்துருக்கிறேன். இதை வந்து நல்லா கழுவி சுத்தம் பண்ணிவிட்டு இட்லி குப்பரையில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம். தண்ணி நல்லா கொதித்த பிறகு இந்த இட்லி தட்டு மேலே அந்த நெல்லிக்காயை வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் வேக வச்சா போதும். 10 நிமிஷம் ஆயிடுச்சு, வெந்துருச்சான்னு பார்த்துடலாம். நல்லா வெந்துருச்சு, எல்லாமே நல்லா வந்து பாருங்க, நல்லா பிளந்து வந்துடும். இதை நம்ம ஆற வச்சுட்டு உள்ளே இருக்க கொட்டையை எடுத்துக்கலாம். வெந்துருச்சன் எப்படின்னு பார்க்கணும்னா, எல்லா நெல்லிக்காயிலையும் இந்த மாதிரி பிளவுபட்டிருக்கும். கொஞ்சம் ஆறவும் நம்ம அப்படியே உள்ளே இருக்க கொட்டை எடுத்துக்கலாம். கொட்டையை புறம் பிச்சு எடுத்துகிட்டு இதை தனியாக வச்சுக்கோங்க. இப்போ வந்து இதுக்கு 500 கிராம் நெல்லிக்காய்க்கு 100 கிராம் இஞ்சி எடுக்கணும். இதை நல்லா கழுவிட்டு தோல் சீவி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். 100 கிராம் இஞ்சியை பொடிப்பொடியாக கட் பண்ணி எடுத்துட்டேன். இந்த நெல்லிக்காயோட கலந்துட்டு மிக்சியில் கொடுத்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். கொஞ்சம் கூட தண்ணி ஊற்றிடக்கூடாது, நெல்லிக்காயிலே தண்ணி சத்து இருக்கும். அதனால் தண்ணி ஊற்றாமல் அரைச்சி நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நைஸாக அரைச்சி எடுத்துக்கிறோம். இதை தனியாக ஒரு பவுலில் எடுத்து வச்சிடலாம். 1/2 கிலோ நெல்லிக்கைன்னா 1/2 கிலோ மண்டபில் எடுத்துக்கிறோம். நான் நல்லா தட்டி எடுத்து வச்சுருக்கிறேன், அதை போட்டுக்கலாம். கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கிடுவோம். ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றுறேன். நல்லா பாகு பதம்லாம் வேண்டாம், நல்லா கொதிச்சு வந்தால் போதும். அது கொதிச்சு வந்தால் போதும். இறக்கி வடிகட்டி எடுத்துக்கலாம். ஒரு ட்ரேயில் கொஞ்சம் 1 ஸ்பூன் இல்லைனா 1/2 ஸ்பூன் நெய் ஊற்றி இதை நல்லா வந்து எல்லா பக்கமும் அப்ளை ஆகிற மாதிரி தடவி ரெடியாக எடுத்து வச்சுக்கிடுவோம். அடுப்பை ஆன் பண்ணி ஒரு கடாயை வச்சுட்டு நம்ம வடிகட்டி எடுத்து வச்சுருக்க மண்டபலத்தை ஊற்றிக்கலாம். சிம்மில் வச்சுருந்தங்க. இதோட நம்ம நெல்லிக்காய் இஞ்சி அரைச்சோம்ல அந்த பேஸ்ட்டை இதுக்குள்ளே போட்டுக்கலாம். போட்டு நல்லா கிளறி விடுவோம். பதினஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருப்போம். இந்த நெல்லிக்காய் விழுதும் இந்த வெள்ளமும் நல்லா ரெண்டும் ஒன்று சேரணும். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், உடம்பு ஹெல்த்தியாக இருக்கும். இஞ்சியில் வந்து ஜீனி போட்டு செய்வாங்க, இது நம்ம வந்து வெல்லம் போட்டு செய்கிறோம். நல்லா இந்த மாதிரி சிம்மில் வச்சுக்கோங்க, அடுப்பை ஆனில் வச்சிடாதீங்க. சிம்மில் வச்சே நம்ம நல்லா கிளறி கொடுக்கணும். தை மாசி மாதம் வரைக்கும் பனி இருக்கும், ஜீரணிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இந்த மாதிரி செஞ்சு நெல்லிக்காய் வந்து டெய்லி பிள்ளைகள்லாம் சாப்பிடாதுங்க. டெய்லி ஒரு துண்டு நாள் கண்டிப்பாக பெரியவங்களும் சின்ன பிள்ளைங்க சாப்பிடும். இந்த மாதிரி செஞ்சு கொடுத்துட்டிங்கன்னா ஒரு பீஸ் எடுத்து பிள்ளைகள் காலையிலும் கொடுத்துலாம், பெரியவங்களும் சாப்பிட்லாம். இப்போ சிம்மில் தான் வச்சுருக்கேன். இந்த மாதிரி நல்லா கொதித்து நல்லா திரண்டு வரணும். தண்ணி சத்தெல்லாம் நல்லா வத்திடணும். அப்போ தான் ஒரு 2 மாதத்துக்கு நாள் வச்சு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். 5 நிமிஷம் தான் இருக்குது, இன்னும் ஒரு 10 நிமிஷம் ஆகணும். முதல்ல இருந்ததுக்கு இப்போ நல்லா கெட்டியாக வந்துச்சு பாருங்களேன். உங்களுக்கு தேவைன்னா இந்த மாதிரி பதத்தில் கூட நீங்கள் எடுத்து வச்சுக்கலாம். ஆனால் 2-3 நாள் வச்சு தான் சாப்பிட முடியும். நல்லா அல்வா பதத்தில் இருக்குது பார்த்தீங்களா. இன்னும் கொஞ்சம் நல்லா வந்து கைப்பிடிச்சு உருட்டுற மாதிரி வரணும் பாருங்கள். இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். கொஞ்சம் தண்ணி வருதுங்க. இந்த தண்ணி வந்து சுத்தமாக இருக்கக்கூடாது, அது வரைக்கும் நல்லா சுண்டி இழுக்கணும். கொஞ்சம் கிளறி கொடுத்துக்கிட்டே இருப்போம். சுண்டி நல்லா வெந்துக்கிட்டு இருக்கோம். 1 எலுமிச்சம்பழத்தில் 2 வெட்டி அதை அந்த கொட்டையெல்லாம் நீக்கிட்டு சாறு எடுத்து வச்சுக்கலாம். உரமெல்லாம் சுண்டி இன்னும் கொஞ்சம் 1-2 நிமிஷம் இருக்கணும். அல்வா அல்வா பதத்துக்கு நல்லா வந்துருச்சு பார்த்தீங்களா, எப்படி இருக்குது பாருங்க. உலகவே இல்லை, இந்த பதத்துக்கு வரணும். இன்னும் 1-2 நிமிஷம் நல்லா ஓரமெலாம் நல்லா சுண்டிருச்சு. இன்னும் 2 நிமிஷம் நல்லா சுண்டட்டும். அந்த தண்ணியெலாம் நல்லா வத்தணும். இந்த டயத்தில் 2 ஸ்பூன் நெய் எடுத்து வச்சுருக்கேன், வேறு எவ்வளவும் ஊற்ற வேண்டாம். 2 ஸ்பூன் மட்டும் ஊற்றுவோம். ஊற்றிட்டு ஒரு தடவை நல்லா கிளறி விட்டுறலாம். கொஞ்சம் எடுத்து நம்ம உருட்டி பார்ப்போம், இந்த மாதிரி உருட்ட வருதான்னு பார்ப்போம். கொஞ்சம் வந்துருச்சு, இன்னும் கொஞ்சம் வரணும். நல்லா உருட்டுறப்ப தான் நல்லா வந்து கையில் ஒட்டாமல் வந்துருச்சு. இப்போ நம்ம வந்து இறக்கிட்டு ஒரு ட்ரேயில் மாற்றிடலாம். முன்னாடி ஒரு எலுமிச்சம்பழம் புளிஞ்சு வச்சுருக்கோம்ல, அதை இதில் ஊற்றிடலாம். ஊற்றிட்டு நல்லா கிளறி விட்டுருவோம். அடுப்பை வந்து சிம்மில் வச்சுட்டே தான் செய்யணும், ஏன்னா வெல்லம் போட்டிருக்கோம்ல கருகிரும். சிம்மில் வச்சுட்டே ஒரு தடவை நல்லா கிளறி கொடுங்க. இது நெய் தடவி வச்சுருக்க ட்ரேயில் போட்டுடலாம். அவ்வளோதான், போட்டுட்டு நல்லா பரவி விடுவோம். அந்த ட்ரே ஃபுல்லாக பரவி விட்டுடலாம்.
இந்த மாதிரி நல்லா ஒரு ஸ்பூனை வச்சு நீவி விட்டுக்கோங்க. உங்களுக்கு இந்த ட்ரேயில் பட்டர் ஷீட் போட்டு கூட போட்டுக்கலாம். இந்த மாதிரி நல்லா நீவி விட்டு ஒரு 2 மணி நேரம் அப்படியே விட்டுறணும், தொடவே கூடாது, 2 மணி நேரம் அப்படியே விட்டுருவோம். உங்களுக்கு பீஸ் போட விருப்பம் இல்லைன்னா இந்த மாதிரியே நல்ல பாட்டில் எடுத்து வச்சுக்கலாம். 2 மணி நேரம் ஆயிடுச்சு, நல்லா செட் ஆயிடுச்சு. இதை நம்ம வந்து ஒரு கத்தியை வச்சு அப்படியே கீறி எடுத்துடலாம். ஒரு நைஃப்பில் லேசாக நெய் தடவிக்கோங்க. நெய் தடவிட்டு அப்படியே கட் பண்ணிடலாம். இந்த மாதிரி இந்த அளவுக்கு பீஸாக எடுத்துக்கோங்க. இது ஒவ்வொரு காலையில் எழுந்திரிச்சோன்னா வெறுவயத்தில் சாப்பிட்றதுக்கு இந்த அளவுக்கு போதும், ரொம்ப பெருசாக கட் பண்ண வேண்டாம். இந்த சைஸில் எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு நல்லா டெய்லி காலையில் எழுந்திரிச்சோன்னே வெறுவயத்தில் ஒன்று ஒன்று சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப நல்லது. நெல்லிக்கானா பிள்ளைங்க சாப்பிட மாட்டாங்க, நம்மளுமே சாப்பிட மாட்டோம், சோம்பேறி போடுவோம். இந்த மாதிரி எடுத்து இதில் பாதி கூட சாப்பிட்டுட்டு பாதி பிள்ளைகளை கொடுங்க. காலம்பூரா மருந்து மாத்திரையே சாப்பிட மாட்டோம், இதை டெய்லி ஒன்று ஒன்று சாப்பிட்டாலே போதும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ரொம்ப பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.